என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் தேவத்தினுடைய பாதத்தில் அமர்ந்திருந்த பொழுது, I was seated in the feet of God, ஆண்டவரே நான் என்ன பேச வேண்டும் என்று கேட்டேன். I said, Lord, what should I speak? அப்பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனங்களை கொடுத்தார். And the Lord gave a promise. இன்றைக்கு அந்த வசனத்தை நான் உங்களுக்காக சுமந்து வந்திருக்கிறேன். Today I am carrying the promises. அப்போஸ்தலர் நடபடிக்கைகளின் புஸ்தகம் 28 அதிகாரம். Taken from Acts chapter 28. இந்த ஜனவரி முதலாம் தேதி அதிகாலையிலே வார்த்தை கேட்க வந்திருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. Beloved children, those hear the word of God in this January 1st. உங்கள் ஒவ்வொருவருக்காக தான் நான் தேவ சமூகத்தில் ஜெபத்தில் காத்திருந்து வருகிறேன். I am always praying for every one of you. எல்லா நேரங்களிலும் உபவாசத்திலும் அவர் எனக்கு பலன் தந்தார். In all time in the fasting also he has strengthened me. அப்பொழுது நான் தேவாதி தேவனை பார்த்து கேட்டேன். I asked the question. இயேசு சுவாமி, Jesus, நான் இன்று என் ஜனங்களுக்கு என்ன பிரசங்கிக்கட்டும் என்று கேட்டேன். Today what should I preach to your people? அவர் அவருக்கு சொன்ன வசனம். And the Lord replied. அப்போஸ்தலர் 28:1. Acts 28 verses 1. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு. கைகளை தட்டி வர, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி, ஹalleluya ஹalleluya, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நாங்கள் தப்பி கரை சேர்ந்தோம். கண்ணல கையை கொடுத்து குலுக்கி சொல்லு, 2014 தப்பி 2015 கரை சேர்ந்து விட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கைகளை தட்டி ஆண்டவருக்கு முன் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya, விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. இந்த வார்த்தையை நான் அவர் எனக்கு கொடுத்த பொழுது, when he gave this promise, என் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்பிற்று. A question rose in my heart. என்னை நீங்கள் கவனிக்க வேண்டும். Pay attention. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரே நான் என்ன பிரசங்கிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் இந்த வசனங்களை கொடுத்தார். When I said, Lord, what should I preach? And the Lord gave this promise. அப்பொழுது இயேசு சொன்னார், And Jesus said, 2014 கண்ட சில மனிதர்கள் இல்லாமல் போனார்களே அப்பா. Many people were no more in the year. ஆனால் உம்முடைய ஜனங்கள் உம்முடைய வார்த்தையின்படியே என்னுடைய வல்லமையின்படியே தப்பி கரை சேர்ந்திருக்கிறார்கள். According to my promise, according to my power, your people safely reached the shore. கரை சேர்ந்தாய். They will reach the shore. உன் குடும்பம் கரை சேர்ந்தது. Your family reached the shore. உன் சபையார் கரை சேர்ந்தார்கள். Your church reached the shore. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பொழுது, when safely on ஒரு reach, தீவில் வந்தோம். அந்த தீவின் பெயர் மெலிதா என்று அறிந்தோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நீங்கள் தப்பி கரை சேர்ந்த உங்கள் தீவின் பெயர் என்ன? கைகளை தட்டி ஆவியானவருக்கு ஹalleluya. பக்கத்துல கண்ணத்துல கிள்ளி சொல்லு, நாம் தப்பி கரை சேர்ந்த தீவின் பெயர், நாம் தப்பி கரை சேர்ந்த தீவின் பெயர் அப்போஸ்தல தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை. அப்போஸ்தல தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை, ஏபி சர்ச். ஏபி சர்ச். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி, அதில் சிலர்கள் எங்கெங்க இருக்க வேண்டிய தப்பி கரை சேர்ந்து சரியான நேரத்துக்கு வந்து விட்டார்கள். பலத்த கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஹalleluya ஹalleluya. நீ கரை சேர்ந்து விட்டாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீ தப்பி இன்றைக்கு கரை சேர்ந்து இருக்கிறாய். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை கிடையாது. நாம் எப்படி தப்ப போகிறோம் என்ற நம்பிக்கை கிடையாது. 2014 நீர் வடித்த கண்ணீர் ஒவ்வொன்றையும் தேவாதி தேவன் துருத்தில் பிடித்து வைத்திருக்கிறார். யார் தப்பினார்களோ எனக்கு தெரியாது. இமை பொழுது நம்மை கர்த்தர் தப்ப வைத்திருக்கிறார். மரணத்தின் நடுவில் இருந்து, பொல்லாத பிசாசின் தந்திரத்தில் இருந்து, அந்தகார வல்லமையில் இருந்து அவனை தூக்கி கொண்டு போடுங்கள், தூக்கி போடுங்கள். யாரும் பயப்பட வேண்டாம். அங்கே இருக்கிற ஊழியக்காரன் எவனா ஒருவன் இருப்பானால் அவன் மேலே எனக்கு நேர கைகளை நீட்டுங்கள். இங்க கை காட்டுப்பா, இங்க இங்க ஐயா பாத்து. இந்த உன் விசுவாசத்தை கனப்படுத்தவன் தலைமேல் வை. கைகளை தட்டி ஆவியானவர் கரலையே சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி அவனை விடுங்கள். அவனை எழுப்பி அவன் இடத்திற்கு போய் உட்கார சொல்லுங்கள். தம்பி போய் உன் இடத்தில் உட்காரு, போய் உட்கார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு, இந்த நாளிலும் அவனும் தப்பிக்கொண்டான். Preserved by God. கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு முன் அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya ஹalleluya. சந்தோஷமாய் சிரியுங்கள். Joyfully make noise. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை கிடையாது. But there is no hope to preserve. இந்த நாள் கூட்டத்தை எப்படி நடத்துவோம் என்ற நம்பிக்கை கிடையாது. There is no hope how to conduct the meeting. 12 மாதம் நடத்தி வந்த கூட்டத்திற்கு நம்பிக்கை கிடையாது. There is no hope to conduct the 12 months meeting. பவுல் அப்போஸ்தலன் சொன்னான். Paul the apostle said. அப்போஸ்தலர் 27 அதிகாரத்தில் 20 வசனத்தில், Acts 27 verses 20. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றிருந்தோம். We have give up the hope. ஆனால் கர்த்தர்
எங்களை தப்பி கரை சேர செய்தார் But we reach the shore through the grace of God கைகளை தட்டி ஆண்டவருக்கு முன் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் Let's exalt the Lord of God என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய மனிதனாகி பவுலை பாருங்கள் Paul the apostle தம்முடைய ஜனத்தோடு கூட கைதிகளோடு கூட ஒரு படகில் ஏறினான் He was sailing with board with his ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் ஒரு படகில் ஏறினான் Spiritual life he was in the boat திடீரென்று புயல் காற்றுகள் பலமாய் வீசின Terrible storms came மனம் உடைந்து போனான் Broken in heart நடந்தது என்ன What happened தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அவனுக்கு கிடையாது He has given up the hope to save அப்பொழுது அவனை ஆட்கொண்டவரும் வேறு பிரித்த தேவனாகிய கர்த்தர் And the one who elects God அந்த ராத்திரியில் On the night பவுலே பவுலே பயப்படாதே உயிர் சேதம் ஒன்று வராதபடிக்கு உன்னுடைய ஜனத்தை உன் விசுவாசத்தின்படி உன் கட்டளையின்படி தப்பி காப்பாற்றுவேன் என்றார் Through your faith I will preserve your children தப்பினவர்கள் எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்களே Those who preserve say hallelujah Hallelujah Praise the Lord இயேசுவின் நாமத்தில் சபாலோடு சொல்லுகிறேன் In the name of Jesus I am challenging 2015 இல் இன்று முதலாம் தேதி This is the first day of the 2015 இனி உன் வாழ்க்கையில தீங்கு இல்லை There is no harm in your life Hallelujah Praise the Lord எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் ஆனால் உலகமெங்கும் தீங்கு வரும் World will பஞ்சம் வரும் இதை கேட்கிற உனக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் Those who hear the word the Lord will be with you காரணம் என்ன What's the reason இந்த 12 மாதங்களும் It is 12 months நீங்கள் என்ன செய்தீர்கள் What you are பாவியாக என் மூலமாய் சொல்லப்பட்ட கட்டளைகளை The commandments whatever I declare வார்த்தைகளையும் Words சிறு சிறு வாக்கு தத்தங்களையும் Every promise எடுத்துக்கொண்டு carried இந்த நீங்கள் கரை சேர்ந்திருக்கிறீர்கள் You have reached the shore அப்போஸ் நடபடிக்கையின் புத்தகத்தை பாருங்கள் Look at Acts 27 ஆம் அதிகாரம் Chapter 27 44 ஆவது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம் Verses 44 மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான் இவ்விதமாய் எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு முன்னாலேயே சொல்லுங்க பார்க்கலாம் எல்லோரும் பலத்த கைகளை தட்டி நான் பெத்த என் பிள்ளைகளே நீங்கள் ஒவ்வொருவர்களும் எல்லோரும் என்னுடைய வாயிலிருந்து வந்த தேவனுடைய வசனத்தாகி பவுலாகி நான் இன்றைக்கு பிரசங்கித்த இந்த வார்த்தையின்படி 12 வேதமாய் கரை சேர்ந்து விட்டீர்கள் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுத்தார் நீங்களை அவர் எப்படி உங்களை தப்பி கொண்டு வந்தாரா என்று அவர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார் 12 மாதம் என்னிடத்தில் நீ உபவாசித்து கண்ணீர் நீ படித்த கயிறு துயரத்தின் சத்தங்களுக்கு நான் உன்னை தப்பி வைத்ததை பார் என்று சொன்னார் Look at that 12 months whatever you shed your tears and pray நீங்கள் துண்டு துண்டான வசனங்களை எடுத்துக்கொண்டு கரை ஏறி விட்டீர்கள் You inherit the promises and reach the shore நீங்கள் தப்பி வந்த விதங்களை அவர் உங்களுக்கு இன்றைக்கு பிரசங்கிக்கிறார் Today he is preaching what type of angle you are preserved சங்கீதங்களின் புத்தகம் 73 ஆம் அதிகாரம் Chapter 73 இரண்டாவது வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம் Verses 2 ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று கைகளை தட்டி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் பலத்த கைகளை தட்டி என்ன விசுவாச கை தட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் என் பிள்ளைகளே உங்கள் கால்கள் தள்ளாடுதலுக்கும் உங்கள் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்று தப்பிற்று Your feet are preserved from the stumbleness என்னை கவனித்து பாருங்கள் Listen என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு நொடி பொழுதில் Fraction of second சற்று ஒரு கவன குறைவு நேரத்தில் கூட For the mistake இமை பொழுது கூட Fraction of second ஆண்டவர் உங்களை தப்பி நடத்தி வந்திருக்கிறார் Beautifully sustain you இதான் விசுவாசமா என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று அநேக ஜனங்கள் வந்து புலம்பும் பொழுது சொல்லுவார்கள் சாதையா என் வாழ்க்கை எப்படி முடியும் What is my future என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை அவர் என்னிடத்தில் சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார் 12 மாதம் உன்னை அப்படி நடத்தி வந்தேன் உன் ஜனங்களை நடத்தி வந்தேன் இனி உன் ஜனங்கள் தப்பினவர்கள் தான் They will save உங்கள் கால்கள் உங்களுடைய அடிகள் சறுக்கலுக்கு அவர் தப்பி இருக்கிறார் He has preserved your feet from the எத்தனை பேருக்கு சாத்தான் சாபமணி அடிச்சான் How many of them tried to say to him ஆண்டவரே But the Lord உங்களை தப்ப வைத்திருக்கிறார் கை தட்டுங்க அப்பாவுக்கு Let us clap Hallelujah
சில குடும்பங்கள் இல்லாமல் போய் இருக்கும் some families are no more சில குடும்ப தலைவன் மண்ணோடு மண்ணாய் போய் இருப்பான் some leader of the family may no more அவன் பிறந்த இடமே தெரியாமல் போய் இருக்கும் they were no more in this அவன் வளர்ந்த இடங்கள் தெரியாமல் போய் இருக்கும் ஆனால் காணக்கூடாத இறைமகன் இயேசு unseeing jesus தேவாதி தேவன் the lord god அவர் எனக்கு சொன்ன வசனத்தின்படி அவர் எனக்கு சொன்ன வார்த்தையின்படி அவர் என்னுடைய கால்களின் அடிகளை சறுக்கலுக்கு தப்ப வைத்தார் he has god my feet என்னை நம்பிற என் ஜனங்களை தப்ப வைத்தார் these are the people those who believe me இன்று தப்ப வைத்தவர் today we want to preserve இன்னும் தப்ப வைப்பார் preserve more and more இனி உன் கால்கள் சறுக்காது you were not பக்கத்துல கை கொடு சொல்லு இனி என் கால்கள் எதுக்கும் சறுக்காது my feet will not stumble மாம்ச இச்சைக்கு fleshy thoughts விபச்சார சிந்தைக்கு adultery thoughts வேசி தனத்திற்கு adultery களவுக்கு thieves பாவத்திற்கு sin என் கால்கள் தப்புவதாக my legs is saved இனி சிக்கி கொள்ளாமல் கர்த்தரை காப்பாராக lord will preserve கைதடி அப்பாவுக்கு hallelujah வேத வசனத்தை பாருங்கள் look at the word of god தாவீது சொல்லுகிறார் david said இஸ்ரவேலின் ராஜா king of israel அவனுக்கு வந்த நெருக்கங்கள் ஏராளம் ஏராளம் lot of distress and oppression அவன் சொல்லி முடியாத நெருக்கப்பட்டான் we cannot explain the சொந்த உறவுகளால் own relations சொந்த மாமனால் own uncle சொந்த குடும்பத்தால் own family அவன் நெருக்கப்பட்ட பொழுது he was oppressed அவன் சொல்லுகிறான் and he said என் தேவனே oh my lord என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் from the stumbleness என் அடிகள் சறுக்குதலுக்கும் from the slippers சற்றே தப்பிற்று beautifully preserved ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே தப்பி கரை சேர்ந்தவர் எல்லாம் கை தட்டி சொல்லுங்களே those who reach the shore hallelujah hallelujah இதான் உங்கள் கை தட்டா என் அன்பு மகனே மகளே உங்களை அவர் நடத்தி வந்ததை பாருங்கள் look at the angle the lord led you உங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார் the lord said ஆண்டவர் அந்த அப்போஸ்தல நடவடிக்கை எனக்கு கொடுத்த பொழுது when the lord gave this apostle நான் என்ன ஆண்டவரே பேசுவேன் what should i speak உன் ஜனங்களுக்கு நீ பிரசங்கிக்க வேண்டியது things to preach தப்பினவர்கள் தப்பிக்கொண்டே இருப்பார்கள் தீங்கு வராது என்று சொல்லினார் they will always save there is no harm in their life நான் அடகான ஒரு துறையை கண்டேன் beautifully i saw அந்த துறையிலிருந்து கூட்டம் கூட்டமாய் ஒரு படகில் வந்து இறங்குகிறது போல நீங்கள் இறங்கி வந்து நீங்கள் என்னை வாழ்த்துவதை நான் கண்டேன் you will come group by group and you will give greetings to me அப்பொழுது இயேசு சொன்னார் the lord said இந்த வருடத்தில் உன் பிள்ளைகள் இப்படி தான் தப்பி கரை சேர்ந்தார்கள் this year they beautifully save and reach the shore கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துமா இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது சொல்லுகிறார் king of israel என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஐயோ நான் 2014 முழுவதும் அப்படி தான் வாழ்ந்தேன் all the 2014 i was என் கால்கள் சறுக்கிற்று I was slipped நாம் தள்ளாடிட்டேன் I was stumbled ஒரு நொடி பொழுதில் perfection of விழும் நேரம் வந்தது the time came ஆண்டவர் என்னை கிருபையாய் காத்தார் gracious the lord has preserved என்று தாவீது சொல்லுகிறார் எப்படி how யாராலே to who தன்னுடைய சொந்த மாமனாலே his own family சொந்த உறவுகளாலே own relations என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவாதி தேவன் சொன்னார் there's a 2000 years ago ஒரு மனிதனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே the enemies are their family எல்லாரும் மனிதனுக்கு மனிதன் சத்துருவாய் வருவார்கள் the enemies will come ஆனால் யார் அவருக்கு சத்துரு who's their அவனுடைய வீடா their household அதைத்தான் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது that's how things took place வேதம் என்ன சொல்லுகிறது what does bible say 1 சாமுவேல் 19 ஆம் அதிகாரம் first samuel chapter 9 1 சாமுவேல் 19 11 12 ஐ வாசிக்க நாம் கேட்கலாம் தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பின கவனிக்க வேண்டும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தாவீதை பாருங்கள் சொந்த தாவீது சவுலின் மருமகன் நடந்தது என்ன ஒரு சின்ன ஜலசி ஒரு பொறாமை என்ன ஜலசி சவுல் கொன்றது 1000 சவுல் கில் தாவீது கொன்றது 10000 டேவிட் கில் 16000 கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே இன்னைக்கு மனிதன் அப்படித்தான் இருக்கிறார் நம்மளை விட இவரை யாரையாவது நேசித்தால் உடனே அவர்கள் நமக்கு விரோதியாய் மாறுவார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆனால் அங்கே பாருங்கள் பெலிஸ்தீன் கோலியாத்தின் தலையை கொண்டு வந்தவன் இஸ்ரவேலின் நிந்தைகளை நீக்கினவன் இஸ்ரவேலும் பயந்து நடுங்கும் பொழுது எல்லாரும் பெலிஸ்தீனுக்காக நடுங்கின பொழுது ஒரு பயணம் அவனுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை ராஜா முதற்கொண்டு கூஜா வரையிலும் பயந்திருந்தார்கள் ஆனால் தன் சகோதரனுக்கு ஆகாரம் கொண்டு கொடுக்க போனவன் 10 பால் கட்டிகளை கொண்டு போனான் தன் சகோதரனுக்கு கொடுக்க போனான் இப்படி விரைச்சு விரைப்போடு நிற்கிறீர்கள் ஏன் உங்கள் முகங்கள் சோகங்கள் தடமாடுகிறது என்று அவர்களை கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் இதோ பெலிஸ்தீனாகி கோலியாத் இருக்கிறான் அவரோடு யாராலும் யுத்தம் பண்ண முடியாது அதற்கு அவன் சொன்ன ஒரு பதில் இவனை கொன்று இவன் தலையை நான் காகத்துக்கு எறிவேன் என்றான்
dispersal and cut off. பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு. Recognize the Lord. அதை செய்தான் தாவீது. He did it. அவ்வளவுதான். That's all. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் உயர்த்தப்பட்டான். Spiritual life he was lifted. ராஜாங்கத்தில் உயர்த்தப்பட்டான். He was lifted in the kingdom. எபிரோனில் 7 வருஷம் இருந்தான். In Hebron 7. அதன் பிறகு தலைநகர் எருசலேமுக்கு வந்தான். And came to Jerusalem. 33 ஆண்டு காலம் அரசாண்டான். முழு ராஜ்யங்களை ஆளுகைக்கு வைத்தான். ஆனால் சவுல் என்ன செய்தான்? அவனை ஓட ஓட விரட்ட ஆரம்பித்தான். நடந்தது என்ன? அன்று இரவு அவன் நித்திரை செய்து கொண்டிருக்கிறான். என்ன நடந்தது? வீட்டை சுத்தி காவல் வைத்து விட்டார்கள். ஏதாவது செய்து விடுவோம், தாவீதை கொன்று விடுவோம் என்று. தாவீதின் தேவன் தாவீதை கொல்ல அனுமதிக்க மாட்டார். நடந்தது என்ன? வாசிக்க கேட்கலாம். தாவீதை ஜன்னல் வழியாக இறக்கி விட்டால் கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களேன். ராணுவங்கள் சூழ்ந்து விட்டது. He was encamped by army. அவனுடைய மனைவியாகிய மீகாள் என்ன செய்தார்? His wife, what a sweet. ஒரு நல்ல மனைவி. Good wife. வசனம் சொல்லுகிறது. Bible says. நல்ல மனைவி குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? Who can find an upright woman? அவனுடைய மனைவியாகிய மீகாளை பாருங்கள். Look at the wife of David. அவன் தகப்பன் வந்து விட்டான். His father came. சேவகளை அனுப்பி விட்டான். Send the soldiers. அவரை கொலை செய்ய போகிறார். Going to kill. என்று அறிந்த அவன் மனைவி என்ன செய்தார்? ராஜாங்கத்தின் ஜன்னல் வழியாக, தன் வீட்டின் ஜன்னல் வழியாக ஜன்னலை திறந்து கயிற்றிலே கட்டி தனியாக இறக்கினாள். She opened the window and sent him out. இந்த பெலன் எங்கே இருந்து வந்திருக்கும்? தேவனிடத்தில் இருந்து. From the Lord. கைகளை தட்டுங்களா அப்பாவுக்கு. இதான் கைத்தட்டா. Hallelujah. தனக்கு அன்பு காட்டும் மனிதர்களை, தனக்கு அன்பு காட்டும் பிள்ளைகளை, தன் உயிரை கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டும். Preserve and give your life. உயிரை எடுக்க கூடாது. Not take the life. குறை சொல்ல கூடாது. Don't speak ill about. வீணான வார்த்தைகளை அளப்ப கூடாது. Don't speak vain words. தேவன் உனக்கு ஒரு நிழலை கொடுக்கும் பொழுது the Lord gives to you. அந்த நிழலுக்கும் வெயிலுக்கும் வித்தியாசத்தை நீ பார்க்க வேண்டும். Show the different wind. என்னை கவனிக்கிற அவனை ஜன்னல் வழியாக இறக்கி விட்டால் அவன் தப்பி ஓடிப்போனான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு முன் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தப்பி ஓடிப்போனான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. தப்பி ஓடி வந்தவங்களை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2015 ஓடி வந்தவங்களை அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது தப்பி ஓடி போனான். David preserved his. அதனால தான் தாவீது சொன்னான். So David said. சங்கீதம் 119:87 வாசித்து பாருங்கள். அவர்கள் என்னை பூமியில் இராமல், அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று. கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியில் இராமல் என்ன செஞ்சிருச்சு? நீக்கிவிட வேண்டும். எனக்கு விரோதமாக எழும்பினார்கள். ஆனால் சற்றே என் கால்களும், என்னுடைய ஆவிக்குரிய அனுபவம், என் ஓட்டமும் தப்பிற்றே. ஆனாலும் நான் கட்டளைகளை விட்டுவிடவில்லை. கைகளை தட்டி அப்பாவுக்கு போன அலையா சொல்லுங்களே. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. நான் இயேசுவின் கட்டளையை மாற மாட்டேன். 2015 வேற எதையும் நான் நேசிக்க மாட்டேன். விளங்குகிறதா? பெத்த புள்ள கூட உனக்கு துரோகம் செய்யும். இன்னைக்கு அன்பு காட்டுற நாளைக்கு டாட்டா காட்டிடுவான். உண்மையாய் சொல்றேன். யாரா இருந்தாலும் சரி, அது நானா இருந்தாலும் சரி, அது தேவ தூதனா இருந்தாலும் சரி, மனுஷர்கள் தானே. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? மாம்சமான மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து தன் மாம்சத்தை உயபலமாக்கிக் கொள்ளும் மனிதன் சபிக்கப்பட்டவன். நம்பிக்கை வைத்து தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னும் தப்பி கொண்டிருப்பீர்கள். உங்கள் நீங்கள் கரை சேர்ந்து விட்டீர்கள். நீங்கள் இனி கரையிலே சந்தோஷமாய் வாழ்வீர்கள். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. அநேகர் கரை சேராம தவிக்கிறாங்க. நான் கரை சேர்ந்துட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சற்றே தப்பிற்று. என்னாயிற்று? சற்றே தப்பிற்று. என்னாயிற்று? எவ்வளவு அழகாய் பாருங்கள். நீ பூமியில இருக்க கூடாது என்று பிசாசு ஒரு கால்குலேஷன் போட்டிருந்தான். ஆண்டவருடைய வசனம் பாருங்கள். என்னை தப்ப வைத்து அவருடைய கட்டளைகளை நான் மறவே. I will not forget your commandments. கை தட்டி மூணா அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுப்பா, என் அன்பு மகனே, மகளே, எவ்வளவு பெரிய தேவன் அவர். இந்த வார்த்தைகள் மேல் உங்கள் விசுவாசத்தை வைத்து பாருங்கள். இவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை தப்பு வைக்கிற தேவன் என்பதை நீ முழுமையாய் அறிந்து கொள்ளலாம். நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பாருங்கள். என்ன சொல்லுகிறார்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அழகான வார்த்தை. What a wonderful words. வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் Genesis 32 அதிகாரம் 30 வசனங்களை வாசிக்க நாம் கேட்போமா? அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். நான் என் தெய்வத்தை முகமுகமாய் கண்டேன். உயிர் தப்பி பிழைத்து கைகளை தட்டி ஆவியானவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பக்கத்துல கையை குலுக்கி சொல்லேன்.
இயேசுவை பார்த்தவன் எவனோ அவன் மாத்திரம் பிழைச்சிட்டே இருப்பான். நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பாருங்கள். அவன் தேவ சமூகத்தில் மடங்கால் படிடுகிறான். தன் சகோதரனாக ஏசாவுக்கு பயந்து ஓடுகிறான். தன்னுடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி ஆனால் கர்த்தர் நேரத்தில் அவனுக்கு குறுக்கிடுகிறான். யாக்கோபு நேர்முகமாய் ஆண்டவரை பார்க்கிறான். அதனால யாக்கோபு சொல்லுகிறான், என் தெய்வத்தை முதன்முறையாக முகமுகமாய் பார்த்தபடினாலே நான் தப்பி பிழைத்தேன். Because I faced the Lord face to face, I was saved. கைகளை தட்டி தேவனுக்கு முன்னால் அல்லேலூயா சொல்லுங்களே. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. இந்த வருஷம் முதல் கொண்டு நான் தேவனை பார்த்து விட்டேன். வாக்குத்தத்தங்களை வாங்கி விட்டேன். வல்லமைகளை உரிமையாக்கி கொண்டு தப்பி பிழைப்பேன். எங்கள் தாய் சொன்னது போல, எங்கள் தகப்பனார் சொன்னது போல அப்படியே நடக்கும். நான் என் தேவனை முகமுகாய் கண்டபடினால் because I faced God face to face உயிர் தப்பி பிழைத்தேன் என்றார். I was saved my life. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு உயிர் தப்பி பிழைத்தது உண்மையானால் so Jacob saved his life. நீயும் நானும் யாக்கோபின் சந்ததி. We are the generation of Jacob. நாம் தப்பி பிழைப்பது உறுதி. It is true we will save. தப்பினது உறுதி. It is true we save. பிழைத்தது உறுதி. It is true we will save. நாம் அவரை சார்ந்து கொண்டது உறுதி. It is true we get hold the Lord. ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா நான் நம்புறேன். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் The prophet Isaiah 10 அதிகாரம் 20 வசனங்களுக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 10:20 அக்காலத்தில் இஸ்ரவேலில் மீதியானவர்கள் யாக்கோபின் வம்சத்தில் யாக்கோபின் வம்சத்திலும் தப்பினவர்களும் தப்பினவர்களும் பின் ஒருபோதும் தங்களை அழித்தவனை சார்ந்து கொள்ளாமல் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். போன வருஷம் உங்களுக்கு எவன்லாம் நொறுக்கனா அவனை நீ சாரவே சாராதாமேன்னு சொல்லுங்க பாக்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கால்கள் தள்ளாடுதலுக்கும் நரிகள் சறுக்கலுக்கும் தப்ப வைத்த கர்த்தர் அவர். யாக்கோபு எப்படி தேவனை முகமுகமாய் கண்டு பிழைத்தானோ அப்படி முகமுகமாய் அவரை பார்த்து விட்டு உன்னோடு பேசிக்கிட்டு இருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா. அக்காலத்தில் மீதியானவர்கள் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் நீங்க எல்லாம் யாருடைய வம்சம்? யாக்கோபா சொல்ற, நீ எல்லாம் யாருடைய வம்சம்? இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். கைகளை தட்டி போற அல்லேலூயா சொல்லுங்களே. யாரை சார்ந்து கொள்ள போற? பக்கத்துல கை கொடு சொல்லு. இந்த 1 முதற் கொண்டு இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நான் சார்ந்து கொள்வேன். வேற எவரையும் சார மாட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த 1 கிறிஸ்துவை சார்ந்து கொண்டீர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார். அதைத்தான் சங்கீதக்காரன் அழகாய் சொன்னார். சங்கீதங்களின் புஸ்தகத்தை பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 141:10 வசனம். துன்மார்க்க தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அவன் வச்ச வலையிலே அகப்படுவார்களாக. பக்கத்துல கை கொடு சொல்லு. சொல்லு, உனக்கு எவன் வலை வச்சான்? உனக்கு எவன் துரோகம் பண்ணா? உனக்கு எவன் மந்திரம் வச்சான்? உனக்கு எவன் பில்லி ஜூனிய வச்சான்? அந்த பிசாசு அவனை அழிப்பதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். துன்மார்க்கர் தங்கள் வைத்த வலைகளிலே அகப்படுவார்களாக. நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். கைகளை தட்டி ஆவியானவர்கள் ஹல்லேலூயா. பக்கத்தில் குலுக்கி சொல்லு, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆவியானவருக்கு அந்த 2014 யோசித்து பார், சிந்தித்து பார், அவர் எவ்வளவு கிருபைகளை அவன் நடத்தி வந்திருக்கிறார். கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு முன்னால் அலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தாவீது சொன்னான், துன்மார்க்கர் எனக்கு வைத்த வலைகளில் அவர்கள் அகப்பட்டுக் கொண்டார்கள். நானோ அதற்கு தப்பி விலகி ஓடினே. கை தட்டுங்களேன். 4 அதிகாரம் 7 வசனங்களின் மேல் கைகளை வையுங்களே. சொந்தமா கைகளை வையுங்களே. சொந்த கையை வையுங்களே. வச்சிட்டீங்களா? வாசிக்க நாம் கேட்கலாம். வேடருடைய கண்ணிக்கு சத்தமா சொல்லுங்களே. எல்லாம் படிங்களே. வேடனுடைய கண்ணிக்கும் தப்பின குருவியை போல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. சத்தமா சொல்லுங்களே. நீ எப்படி தப்பி இருக்கிறே? வேடனுடைய கண்ணில் வைத்த தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிச்சு. நல்ல கையை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணி தெரித்தது. கண்ணி தெரித்தது. கண்ணை சத்தமா சொல்லுங்களேன்.
கண்ணின என்பது மோசமானது இந்த பொம்பள கண்ணு இருக்குது மோசமான கண்ணு ஆம்பளை பையன் கண்ணு இருக்குது மோசமான கண்ணு உலகத்தான் கண்ணு இருக்குது மோசமான கண்ணு அந்த வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம் வேடனுடைய கண்ணிக்கு தப்பின வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று நம்முடைய ஆத்துமா தப்பிற்று கண்ணி தரித்தது கண்ணி தரித்தது நாம் தப்பினோம் ஓர் அல்லேலூயா சொல்லுங்களே நாம் தப்பினோம் தப்பினோமா இல்லையா ஓர் அல்லேலூயா சொல்லுங்களே நாம் என்ன பண்ணோம் தப்பினோம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே இப்போ ஒண்ணு செய்ய போறோம் 2015 இந்த முதலாம் தேதி அவரை கூப்பிட போறோம் கூப்பிட்ட பிறகு நாம் தப்பிச்சிடுவோம் 2015 தப்பிச்சிடுவோம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே ஆனால் நம்முடைய முகம் வெட்கப்படாது விசுவாசிக்கிறியா ஏடன்னா யாரு பிசாசு 2015 உனக்கு பிசாசு வைக்கிற கண்ணி உன்னை தொடவே தொடாது 2015 there is no snare before you ஓ அல்லேலூயா சொல்லுங்களே வேடனுடைய கண்ணிக்கும் தப்பின குருவியை போல குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று நம்முடைய ஆத்துமா தப்பிற்று தப்பிற்று கண்ணி தரித்தது கண்ணி தரித்தது ஓ அல்லேலூயா சொல்லுங்களே கண்ணி தரித்தது நாம் தப்பினோம் நாம் தப்பினோம் சத்தமா நான் அல்ல நாம் தப்பினோம் ஓ அல்லேலூயா சொல்லுங்களே நாம் என்ன செய்ய போறோம் இனிமே இந்த 2015 என்ன செய்வோம் we have escaped தப்பிட்டோம் ஆமென் முதல் ஜெயம் முற்றும் ஜெயம் first victory all things are victory முதல் சந்தோஷம் முற்றும் சந்தோஷம் total joy முதல் ஆசீர்வாதம் முற்றும் ஆசீர்வாதம் அல்லேலூயா அப்படி ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன் சங்கீதம் 22:5 உம்மை நோக்கி கூப்பிட்டு கூப்பிட்டு தப்பினார்கள் அல்லேலூயா சொல்லுங்களே இப்போ நாம என்ன செய்ய போறோம் உம்மை நோக்கி கூப்பிட போறோம் யாரை நோக்கி கர்த்தரை நோக்கி நோக்கி கூப்பிட்டு நான் பண்ண போறோம் 2015 தப்பிக்க போறோம் அப்ப நமக்கு அடுத்து 2016 கன்ஃபார்ம்டு ஆமென் நம்ம கால் வைக்கிறது உறுதி ப்ராமிஸ் ஆமென் ஹalleluya எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் ஓ ஹalleluya சொல்லுங்களே நான் 2015 வெட்கப்பட மாட்டேன் சொல்ற மாட்டேன் கையை வைத்துங்க அப்படியே கையா செய்யுங்க ஏசப்பா நான் 2015 தப்பிடுவேன் உம்மை கூப்பிடுறேன் என் முகம் வெட்கப்படாது நான் வெட்கப்பட மாட்டேன் தொழில் ரீதியா வெட்கப்பட மாட்டேன் ஆசீர்வாதத்தில் வெட்கப்பட மாட்டேன் சமாதானத்தில் வெட்கப்பட மாட்டேன் இயேசுவே அப்படி வேதத்தை கீழே வைப்போமா செவிப்பறைகளை நேராக தேவனுக்கு நேராக செலுத்துவோம் உங்களுடைய காதுகளை ஆண்டவருக்கு நேராக செலுத்துவோம் அப்படியே கண்களை மூடுங்கள் கைகளை உயர்த்திக் கொண்டு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நாம் இப்ப கூப்பிட போகிறோம் வேதம் சொல்லுகிறது பைபிள் சேஸ் தப்பி கரை சேர்ந்தோம் we safely reached the shore நாம் கரை சேர்ந்த இடம் எது which place we அப்போஸ்தல தீர்க்கதரிசன சுவிசேஷ சபை it's an APE church அந்த தீவிலே நீ கரை சேர்ந்து விட்டாய் we reached that island இன்னும் தப்பி வைக்கப்படுவாய் you will preserve more நீ வெட்கப்பட மாட்டாய் 2015 முதலாம் தேதியிலே நீ அவரை கூப்பிடுகிறபடினாலே கர்த்தருனை தப்பி வைத்து 2016 காண செய்வாய் அதை கண்களால் நான் பார்ப்பேன் அதை என் சொந்த கண்ணால் பார்ப்பேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை ஒரு ஆளுடைய முகம் வெட்கப்படாது விசுவாசிக்கிறீர்களா விசுவாசிக்கிறவர்கள் ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டவர் உங்களை தொடுவார் உங்களை விடுவிப்பார் உங்கள் அருகே கீழே விழுந்துள்ள யாரும் தூக்காதீர்கள் அவர்கள் மாத்திரம் சுகம் பெறுவார்கள் அப்படியே கண்களை மூடுவீர்களாக எல்லோரும் சொல்லுங்கள் இயேசுவே தாவீதின் குமாரனே இயேசப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் எங்களை தப்புவிப்பீராக 2014 தப்புவித்தவரே உமக்கு நன்றி 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 இயேசப்பா 2015 முதலாம் தேதி கால் வைத்திருக்கிறேன் அதிகாலையிலே இயேசுவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் 2015 நாங்கள் கால் வைத்து விட்டோம் எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் கரை சேர்ந்து விட்டோம் இனிமேலும் எங்கள் முகம் வெட்கப்படாது முகத்தில் கையுசல் எங்களுடைய முகம் வெட்கப்படாது சத்துரு